வணக்கம் விவசாயிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நெற்பயிரில் பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் அதோட விலைகள் பற்றி தான் பார்க்க போறோம். ஏன்னா நிறைய விவசாயிகள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் நீங்க சொல்ற மருந்துகள் எல்லாமே வந்து விலை அதிகமாக இருக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்தது வந்து நீங்க சொல்ற மருந்துகள் வந்து பெரிய அளவில் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரி நாலு மருந்து இதெல்லாம் வந்து பிபிடிகளாக அடித்தோம்னா எங்களுக்கு அதுவே வந்து ஒரு அமௌண்ட் பெரிய அளவில் வந்து செலவாகுது அப்படிங்கிறாங்க. அடுத்தது வந்து அதே மாதிரி வந்து மற்ற ரகங்களாக இருக்கட்டும், பிள்ளைகள் பாதிக்காத ரகங்களுக்கும் வந்து நீங்கள் சொல்கிற மருந்துகள் வந்து விலை அதிகமாக இருக்குது, சொல்கிற மருந்துகள் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி நிறையா சொல்கிறாங்க. முதல்ல வந்து பிபிடி நெல் ரகத்துக்கு வந்து நம்ம மருந்துகள் பயன்படுத்தும் போது என்னென்ன மருந்துகள் பயன்படுத்தணும், எந்தெந்த ஸ்டேஜில் என்னென்ன மருந்துகள் பயன்படுத்தணும், ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயே அடிக்கக்கூடிய மருந்துகளோட செலவுகள் என்னென்ன வருது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நம்ம விவசாய குறிப்பிட்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மருந்துகள் வாங்குற செலவை விட மருந்துகள் அடிக்கக்கூடிய செலவுகள் தான் அதிகமாக வருது அப்படிங்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு மருந்து இப்போ வாங்கி அடிக்கிறோம் அப்படின்னா அந்த மருந்து கேட்கலைன்னா திரும்ப வந்து அந்த ஃபார்மர் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் அந்த மருந்துகள் வந்து திரும்ப அடிக்கிற மாதிரி கணக்கு வரும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த ஆட்கள் கூலியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து செலவுகள் வந்து அதிகமாகிட்டே போகும். அதை சரி பண்ணணும் அப்படின்னா கரெக்டான மருந்துகள் வந்து கரெக்டான விலையில் கரெக்டாக வாங்கி அந்த டைமிங்கில் கரெக்டாக பயன்படுத்தணும். அந்த மாதிரி மருந்துகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பிபிடியாக இருக்கட்டும், மற்றும் பிபி குலைநோய் பாதிக்காத சில ரகங்களாக இருக்கட்டும், இது எல்லா ரகத்துக்குமே பொருந்தும். முதல் வந்து அந்த பிபிடி நெல் ரகத்துக்கு வந்து என்னென்ன மருந்துகள் வந்து எப்படிலாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ஒரு நடவு நட்டு ஒரு 15-20 நாளில் என்னென்ன மருந்துகள் பயன்படுத்துகிறோம்னா, லாம்டா சைக்ளோத்ரின் ஒரு ஏக்கருக்கு வந்து காலிட்டு, அது கூட வந்து தயாமெத்தாக்ஸம் 100 கிராம், அது கூட வந்து கார்பன்டசின் மேக்ரோசிப் வந்து 100 கிராம், அது கூட வந்து ஆல்-19 வந்து 1/2 கிலோ. இதில் வந்து லாம்டா சைக்ளோத்ரின் வந்து 1/2 லிட்டர் வந்து 200 ரூபாய்க்குள்ள வரும். அது கூட வந்து தயாமெத்தாக்ஸம் இது வந்து 100 கிராம் வந்து 150 ரூபா வரும். இது கூட வந்து கார்பன்டசின் மேக்ரோசிப் வந்து 100 ரூபாய்க்குள்ள வரும். அது கூட வந்து ஆல்-19 வந்து 1/2 கிலோ வந்து 100 ரூபாய்க்குள்ள வரும். இது வந்து ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ காஸ்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 550 ரூபா வருது. இது வந்து ஒரு ஏக்கருக்காக வாங்குறது வந்து இந்த ரேட் வரும். இதே வந்து நீங்கள் வந்து 2 ஏக்கர் அல்லது 5 ஏக்கர் 10 ஏக்கர் இந்த மாதிரி வாங்கும்போது வந்து இன்னும் வந்து ஒரு 450-460 இந்த ரேட்டுக்குள்ளே தான் வருது, ரொம்ப கம்மியாக தான் வருது. ஏன்னா நிறைய விவசாயிகளுக்கு வந்து நம்ம மருந்து வந்து பார்சல் போட்டிருக்கோம், ஏக்கரேஜ் அதிகமாக போயில் வந்து மருந்துகளோட விலைகள் வந்து குறையுது. இந்த ஒரு ஏக்கருக்குங்கவும் இந்த ரேட் வருது, ஆனால் இதுக்குள்ளே தான் வரும். இதை தாண்டி வந்து போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை முதல் மருந்தோட காஸ்ட். அடுத்து இரண்டாவது மருந்து எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40-45 நாள், இந்த டயத்தில் தான் வந்து குருத்துப்புழு தொலைச்சிட்டு உள்ள போகிறது, நமக்கு வந்து அந்த குருத்துப்புழுவோட பாதிப்புகள் வர்றது, லாஸ்ட்டாக பூ வரும்போது அதுக்கு வந்து இப்போ மருந்து அடிக்க சொல்லியிருக்கோம். அது என்ன மருந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோரஜன் வந்து ஒரு ஏக்கருக்கு, கோரஜன் டெக்னிக் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 40 ml, அது கூட வந்து சைஃபர் மிஸ்ரி வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 100 ml, அது கூட வந்து எக்ஸோகோனோசோல் ஒரு ஏக்கருக்கு வந்து 1/2 லிட்டர், வந்து ட்ரை சைக்ளோசோல் ஒரு ஏக்கருக்கு வந்து 120 கிராம், இது கூட வந்து சிலிக்கான் ஒட்டுப்பசை ஒரு ஏக்கருக்கு வந்து 25 ml. இதோட காஸ்ட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோரஜன் வந்து ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ காஸ்ட் வருதுன்னா 550 ரூபா வருது 40 ml, அது கூட வந்து சைஃபர் வந்து 25% வருது, அது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 100 ml வந்து காஸ்ட் வந்து 100 ரூபா வருது. அதுக்கடுத்து வந்து எக்ஸோமோனோசோல் வந்து ஒரு ஏக்கருக்கு 1/2 லிட்டர், அது வந்து 100 ல் இருந்து 120 சம்திங் அதுக்குள்ளே வருது. அதுக்கடுத்து வந்து ட்ரைசைக்ளோசோல், 120 கிராம் வந்து 240-250 ரூபாய்க்குள்ளே வருது. அது கூட வந்து சிலிக்கான் ஒட்டுப்பசை, சிலிக்கான் ஒட்டுப்பசை வந்து 80 ரூபா வருது 25 ml. இது எல்லாமே சேர்த்திங்கன்னா இரண்டாவது மருந்தோட காஸ்ட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 1100 ரூபா வரும். இந்த மருந்தோட விலை தான் அதிகமாக வரும். இது ஏன் அதிகமாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைத்தில் தான் அந்த கோரஜன் டெக்னிக் வந்து சேர்த்தடிப்போம். ஏன்னா குருத்துப்புழு லாஸ்ட்டாக பூ வரும்போது வரக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி சேர்த்தடிக்கிறதுனால இதோட மருந்து மட்டும், இந்த மருந்தோட காஸ்ட் மட்டும்தான் 1100 ரூபா வருது. அதுக்கடுத்து வந்து மூன்றாவது என்ன மருந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 70-75 நாள், மினிமம் ஒரு 80 நாளைக்குள்ள வந்து இந்த மருந்தை அடிச்சிருங்க. ஏன்னா இது இந்த ஸ்டேஜில் இந்த மருந்து எது கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குலைநோய் ரகங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த மருந்து கொடுத்து தான் ஆகணும். குலைநோய் அல்லாத ரகங்களுக்கு இந்த மருந்து இடையில தேவையில்லை. பிபிடி இந்த ரகங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மருந்து கொடுக்கணும். அது என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைசைக்ளோசோல் வந்து ஒரு ஏக்கருக்கு 120 கிராம், அது வந்து ஒரு 250 ரூபா வரும். அது கூட வந்து டிப்பிகோனோசோல் ஒரு ஏக்கருக்கு வந்து 100 ml, அது 200 ரூபா வரும். அது கூட வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 1/2 கிலோ, 1/2 கிலோ வந்து 150 ரூபா வரும். அது கூட வந்து புரோப்பனோபாஸ் பிளஸ் சைஃபர் ஒரு ஏக்கருக்கு வந்து 1/2 லிட்டர், அது ஒரு 200 ரூபா வரும். இது எல்லாமே சேர்த்து அடிச்சிங்கனாலும் மூன்றாவது மருந்தோட காஸ்ட் வந்து 800 ரூபாய்க்குள்ள தான் வரும். இந்த மருந்தில் முக்கியமாக நம்ம அடிக்கிற மருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, குலைநோய்க்குள்ள மருந்து தான், ட்ரைசைக்ளோசோல் டிப்பிகோனோசோல் இதுதான் ரொம்ப முக்கியமானது.
பிபிடி போன்ற ரகங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து புரொப்பனோபாஸ் ஹைபர் எதுக்கு சேர்த்துக்கிறோம்னா, பூச்சி புழு இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா, பட்டாம்பூச்சி பறக்கிறது, சப்போஸ் அன்னப்பூச்சி இருக்கிறது, சின்ன சின்ன முட்டைகள் இட்டு வைக்கிறது, இந்த மாதிரி இதுகள் எல்லாத்துக்குமே வந்து இந்த புரொப்பனோபாஸ் ஹைபர் கேட்கும். இது கூட மைக்ரோ நியூட்ரியன்ட் சேர்த்து கொடுத்தோம்னா கொஞ்சம் பயிர் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இது எல்லாமே சேர்த்திங்கன்னா வந்து மூன்றாவது மருந்து வந்து 800 ரூபாய்க்குள்ள தான் வரும். அடுத்தது ரொம்ப முக்கியமானது, பூ வரும்போது அடிக்கிற மருந்துகள். இந்த பூ வரும்போது அடிக்கிற மருந்துகள் வந்து நிறைய பேர் அடிக்கிறது இல்லை. அப்புறம் பூ வந்து எங்களுக்கு வந்து ஒழுங்காக பால் இல்லை, கருப்பு நெல் வந்துருச்சு, நெல் சைனிங்காகவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறையா கம்ப்ளைண்ட் வந்து, கண்டிப்பாக பூ வரும்போது ஒரு மருந்து அடிக்க. அது என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை சைக்கிள் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 120 கிராம், அது கூட வந்து டிபி குணம் சொல் ஒரு ஏக்கருக்கு வந்து 100 ml, அது கூட வந்து புரொப்பனோபாஸ் சைபர் வந்து ஒரு ஏக்கருக்கு 100 ml, அது கூட வந்து 13045 ஒரு ஏக்கருக்கு வந்து 1/2 கிலோ. இது எல்லாமே சேர்த்தீங்கன்னா ட்ரை சைக்கிள் சொல் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 240-250 கிலோ வரும். அது கூட வந்து டிபிகோன சொல் வந்து 100 ml வந்து 200 ரூபாய்க்குள்ள வரும். அது கூட வந்து 13045 வந்து 1/2 கிலோ வந்து 100 ரூபா வரும். அது கூட புரொப்பனோபாஸ் சைபர் வந்து 100 ml வந்து 100 ரூபா வரும். இது எல்லாமே சேர்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து கடைசியாக பூ வரும்போது அடிக்கிற மருந்து வந்து 650 ரூபா வரும். இதோட அளவுகள் வந்து ரொம்ப முக்கியமானது. அளவுகள் வந்து அதிகமாக போட்டுறாதீங்க. அதிகமாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ராச்சஸ் வரும், பயிர்கள் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால அளவு வந்து கரெக்டாக இந்த அளவுலேயே போடுங்க. இதே வந்து குலைநோய் பாதிக்காத ரகங்களுக்கு வந்து அந்த 3 மருந்துகள் கொடுத்தாலே போதும். முதல் மருந்து அப்படியே கொடுத்தா போதும். 2வது மருந்தில் வந்து அந்த ட்ரை சைக்கிள் சூளை எடுத்துகிட்டு கொடுங்க. அதே மாதிரி கடைசி மருந்துலையும் வந்து ட்ரை சைக்கிள் சூளை எடுத்துகிட்டு கொடுங்க. கடைசி மருந்தில் வந்து ட்ரை சைக்கிள் சூளை எடுத்துகிட்டு டிபி குணசொல் வந்து மினிமம் வந்து 1/4 லிட்டரா சேர்த்து அடிச்சிங்கன்னா போதும். அது கூட 45 1/4 கிலோ இந்த காம்பினேஷன் கொடுத்தீங்கனாவே போதும். குலைநோய் பாதிக்காத ரகங்களுக்கு, குலைநோய் பாதிக்கிற ரகங்களுக்கு இந்த அளவில் கொடுத்தாலே போதும். இப்போ நம்ம சொன்ன மருந்துகள் எல்லாமே பிபிடி நெல் ரகத்துக்கு எவ்வளோ காஸ்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக வந்து எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும்போது மொத்தமாக வந்து 4 டைமிங்காக அடிக்கிற மருந்துகளோட காஸ்ட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு வந்து 3100 ரூபா வருது. இது வந்து மொத்தமாக வாங்கும்போது வந்து இன்னும் விலை குறையும். ஏன்னா அதிகமாக வாங்கும்போது வந்து அதோட ரேட்டுகள் கம்மியாகும். இது வந்து எல்லா விதமான நோய்களுக்குமே கேட்குற மாதிரி, என்னென்ன ஸ்டேஜில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அது எல்லாமே கண்ட்ரோல் ஆகிற மாதிரி தான் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ சொல்லியிருக்க மருந்துகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விலையிலையும் கம்மியாக வரும். இந்த மருந்துகள் அடித்தாவே போதும், இவ்வளோ அளவில் அடித்தாவே போதும். தேவையில்லாத மருந்துகள் எதையுமே நம்ம சொல்லல, அதே மாதிரி தேவையில்லாத மருந்துகள் எதையுமே கொடுக்கல. இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் சொல்லுங்கள். இல்லை இந்த மருந்துகள் எங்களுக்கு கிடைக்கல, இந்த விலையில் கிடைக்கல, எங்களுக்கு இந்த மருந்துகள் கிடைக்குமா வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஸ்பிளேல தெரியுற அந்த நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து மருந்துகள் வந்து கம்மி விலையில் வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் வந்து ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர் வாங்குகிற விவசாயிக்கு வந்து டெலிவரி வந்து ஃப்ரீயாகவே பண்ணலாம். டெலிவரி வந்து ஃப்ரீ டெலிவரியாகவே வாங்கிக்கலாம். தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம். சரி விவசாயிகளே, நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம விவசாய பிக்ஸம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி விவசாயிகளே. வாழ்க தமிழ்.